இன்னைக்கு லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். லெமன் ரைஸ் செய்ய தேவையான அளவு சாதம் ஒரு கப்பு, தாளிக்க எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை சிறிதளவு, ஒரு எலுமிச்சைப்பழம் 1, மஞ்சள் தூள் தேவையான அளவு, உப்பு. அடுப்பை வச்சுட்டு ஒரு வாணலியை வச்சுருங்க. தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கடுகு பொரிஞ்சிச்சு, நிலக்கடலை போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் நிலக்கடலை, கடலைப்பருப்பு தேவையான அளவு, நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மிளகாய், பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாய் போட்டு கறிவேப்பிலை போட்டு அப்படியே சாதம் 1 கப் அப்படியே போட்டுங்க. போட்டு நல்லா கிளறிக்குங்க. நல்லா கிளறிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்குங்க. கிளறிட்டு எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கோம், அந்த அதையே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா கிளறிக்குங்க. கிளறிட்டு 1-2 நிமிஷம் அப்படியே மூடிடணும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. எலுமிச்சாதம் ரெடி. தேவைப்பட்டா கொத்தமல்லி தூவி நல்லா கிளறிட்டு அதையும் நல்லா கலந்துட்டு லெமன் ரைஸ் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு லெமன் ரைஸ் ரெடி.